மம்தா அவர்கள் வந்து அவங்க எடுக்கிற இப்ப அர்ஜென்டா அந்த டெசிஷன் அதை எப்படி பாக்குறீங்க? காங்கிரஸை அப்புறப்படுத்த வேண்டும் என்பது பாரதிய ஜனதா. ஆனால் மம்தாவை போன்றவர்கள் பாரதிய ஜனதாவையும் அப்புறப்படுத்த வேண்டும், காங்கிரஸையும் அப்புறப்படுத்த வேண்டும் என்று சொல்வது தவறு. இப்போ பிரியங்கா அவர்கள் மேலேயும் வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்கா தொண்டர்களுக்கு? இது என்னமா கேள்வி? சமீப காலமாகவே இந்த நாம் தமிழர் கட்சிக்கும் காங்கிரஸ் கட்சிக்குமான உரசல் அது ஏன் தொடர்ச்சியா இருந்துகிட்டு இருக்கு? அவர்கள் வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்ளாத அல்லது எங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசுகிற பொழுது நாங்கள் பதில் சொல்ல வேண்டியது. அப்ப இது அரசியல் அப்படின்னு எடுத்துக்கலாமா? நிச்சயமா அரசியல் தான். இதுல என்ன இருக்கு? 30 லட்சம் வாக்குகள் சட்டப்பேரவை தேர்தலில் வாங்கியிருக்கிறாங்க, மக்கள் வந்து அங்கீகரிச்சிருக்கிறாங்க, 7% வாக்குகள் இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம பொதுவா அவங்களுடைய கொள்கை சார்ந்து இப்படி நம்ம விமர்சிக்க முடியுமா? நேர்களுக்கு வணக்கம். தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு கே எஸ் அழகிரி அவர்கள்ட்ட நம்ம பேச போறோம். வணக்கம் சார், நலமா இருக்கீங்களா? இப்போ நீங்க தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவரா வந்து 3 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இப்போ இந்த என்ன சவால்கள் உங்க முன்னாடி இருந்தது, இப்பவும் இருக்கு, நிறைய சமாளிக்க வேண்டி இருக்கு அப்படின்னு என்னென்ன விஷயங்கள் நீங்க சொல்லுவீங்க? அரசியல் என்பதே தினம் தினம் உழைப்பதும், வருகிற பிரச்சனைகளை எதிர்கொள்வதும், அந்த பிரச்சனைகளை ஆக்கப்பூர்வமாக மாற்றி அமைப்பதும், அது வளர்ச்சி பாதையில் செல்கிறதா என்பதை பார்ப்பதும் தான் ஒரு முறை. தமிழக காங்கிரஸை பொறுத்தவரை எங்களுக்கு அடிப்படையில் நல்ல பலம் இருக்கிறது. அந்த பலத்தை மேலும் வலுப்படுத்த வேண்டும் என்பது தான் என்னுடைய குறிக்கோள். நாங்கள் அவற்றை செய்திருக்கிறோம். உதாரணமாக கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 9 இடங்களில் வெற்றி பெற்றோம், புதுவை உட்பட. சட்டமன்ற தேர்தலில் 25 இடங்களில் 18 இடங்களை வெற்றி பெற்றோம். சட்டமன்ற தேர்தலினுடைய வெற்றி என்பது 72% விழுக்காடு. அது ஒரு நல்ல வெற்றி. இந்த வெற்றிக்கு எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்களும், தமிழகத்தினுடைய இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும், கூட்டணி கட்சியை சார்ந்த தலைவர்களும் செயல் வீரர்களும் கடுமையாக உழைத்ததின் காரணமாக கிடைக்கும். இல்லை, அப்போ இது கூட்டணி வெற்றியா இல்லை காங்கிரஸுடைய தனிப்பட்ட செல்வாக்கு அதில் இருக்குன்னு எடுத்துக்கிறதா? ஒரு கூட்டணியில் இருக்கிற பொழுது அந்த வெற்றி எல்லோருக்கும் பொதுவானது தான். திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றாலும் சரி, காங்கிரஸ் வெற்றி பெற்றாலும் சரி, பிற கூட்டணி கட்சிகள் வெற்றி பெற்றாலும் சரி, அந்த வெற்றியில் எல்லோருக்கும் பங்கு இருக்கிறது. அதே மாதிரி பின்னடைவு ஏற்பட்டாலும் எல்லோருக்கும் பங்கு இருக்கிறது, அதை இல்லைன்னு சொல்ல முடியாது. காங்கிரஸும் கடுமையாக வேலை செய்யும், காங்கிரஸ் தோழர்கள் சிறப்பாக வேலை செய்தார்கள். தலைவர் ராகுல் காந்தி 8 முறை தமிழகத்திற்கு வந்தார், அதனுடைய எழுச்சி இருந்தது. இவைகளெல்லாம் ஒரு பிரதான காரணம். பெரும்பாலும் சார், இப்போ இந்த உட்கட்சி பூசல் அப்படிங்கிறது காங்கிரஸை புரிவைத்து சொல்கிற மாதிரியே ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, இப்போது எதிர்கட்சி தலைவரை தேர்ந்தெடுக்கணும்னா எல்லா கட்சிகளும் அறிவிச்சிடுறாங்க, ஆனால் சத்யமூர்த்தி பவனுக்கு முன்னாடி ஒரு போராட்டம் நடக்குது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கா? அது வந்து ஒரு பலவீனமா? நீங்கள் வந்து அதை கற்பனையாக சொல்லுகிறீர்கள். எதிர்கட்சி சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவரை தேர்ந்தெடுப்பதில் எங்கே போராட்டம் நடந்தது, எங்கே நடக்கலையே? எல்லோரும் விரும்புவது என்பது இயற்கை தான். இப்போ மற்ற திராவிட கட்சிகளில் நடக்கலையா? திராவிட கட்சிகள்லையும் கேட்குறாங்க, திராவிட கட்சிகள்லையும் நீக்கி வைக்கிறாங்க. எதற்காக நீக்கி வைக்கிறாங்க? அவங்க ஒழுங்கினமாக நடந்துகிட்டதுனால தானே நீக்கி வைக்கிறாங்க. அது மாதிரி எல்லாத்துலேயும் உண்டு. சரி சார், இப்போ வந்து மத்தியில் பிரச்சனை அப்படின்னா ஒரு தலைவர் அப்படிங்கிறதுல நீடிச்சுக்கிட்டே இருக்குதா? காங்கிரஸில் ஒரு தலைவர் அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிறதே வந்து தொண்டர்களுக்கு ஒரு சோர்வை தருதா? இல்லைம்மா, கேள்விகள் எல்லாமே வந்து பொருத்தமற்ற கேள்விகளாக இருக்கு. நீங்கள் அன்னை சோனியா காந்தி காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர், இதில் என்ன மாற்று கருத்து இருக்க முடியும்? சரி, அப்போ 23 அதிருப்தி தலைவர்கள். ஏங்க, அது அதிருப்தின்னு இல்லைங்க, ஒரு ஜன, நீங்கள் மகாத்மா காந்தி இருந்த காலத்திலேயே அகில இந்திய காங்கிரஸ் கட்சி கூட்டத்தில் மகாத்மா காந்தி கொண்டு வந்த தீர்மானங்கள் தோற்று போயிருக்கின்றன. மகாத்மா காந்தியை விடவா காங்கிரஸில் ஒரு பெரிய தலைவர் இருந்தார். காங்கிரஸ் கட்சியில் அந்த ஜனநாயக உரிமை உண்டு, ஒரு கருத்தை சொல்வதற்கான உரிமை உண்டு.
நீங்கள் வந்து நீங்கள் உங்களால் கற்பனை பண்ண முடியுமா, மகாத்மா காந்தி கொண்டு வர்ற தீர்மானம் தோற்று போகிறது என்பதை உங்களால் கற்பனை பண்ண முடியுமா? ஸோ நூறாண்டு காலமாக ஜனநாயக ரீதியாக அந்த இயக்கம் நடக்கிற காரணத்தினால்தான் இன்றைக்கு அந்த கட்சி இருக்குது. எங்களோட தோன்றிய கட்சிகள்லாம் மறைஞ்சு போயிட்டாங்க. ஏன்னா ஜனநாயகம் இல்லை, சர்வாதிகாரம் இருக்கும். இல்லை, ஜனநாயகம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கட்டுக்கோப்பா கட்சி அப்படிங்கிறதும் இன்னொரு பக்கம் இருக்கு இல்லையா? வெளியில வந்து செய்தியாளர்கள்ட்ட இந்த அவங்க கட்சியை பத்தியே விமர்சனம் வைக்கிறது அப்படிங்கிறத நம்ம எப்படி எடுத்துக்கிறது? நீங்க தப்பு இப்பெல்லாம் நடக்கிறது இல்லை, யார் விமர்சனம் வச்சிருக்கிறா சொல்லுங்க. இப்ப குலாம் நபி ஆசாத், ஒரு காலத்திலயும் கட்சிக்கு விரோதமா அவர் ஒன்றும் பேசலையே, எங்க பேசினாரு? இப்போ எந்த விமர்சனமும் எந்த தலைவர்களும் வைக்கல அப்படின்னு சொல்றீங்க? வைக்க முடியாதுங்க. நீங்கள் வந்து சோனியா காந்தி வந்து சோனியா காந்தியினுடைய தலைமையை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அங்கீகரிக்காதவர்கள் யாரும் கிடையாது. ஒரு கருத்து சொல்வது என்பது வேறு, அது தலைமைக்கு எதிரான கருத்து அல்ல. இன்னைக்கு நீங்கள் இப்போ குலாம் நபி ஆசாத்தை வந்து இந்த சோனியா காந்தி அவர்கள் ஒரு முக்கியமான குழுவில் போட்டிருக்காங்க. எல்லாருக்குமே அது மாதிரி வா, அப்போ அந்த கருத்து வேறுபாடு உடையவர்கள்னு வெளியில் சொல்லப்படுகிறவர்கள் இயக்கத்தில் பணியாற்றிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இல்லைன்னா அவர்கள் அப்புறப்படுத்தியிருப்பாங்கல்ல, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. காங்கிரஸில் வந்து பேசுகிற உரிமை உண்டு, ஒரு கருத்தை சொல்லலாம். சரி, இப்போ வந்து ராகுல் அவர்கள் வந்து அந்த 2019 மக்களவை தேர்தலுக்கு அப்புறம் ஒரு விரக்தி இருந்தது அவர்கிட்ட இல்லையே, அவர் ஏன் அந்த பதவியை விட்டு போகிறதுக்கு என்ன காரணம்? அதில் வந்து வெற்றி பெறலங்கிறதுனால ஒரு தார்மீக பொறுப்பேற்று அந்த பதவியை அவர் துறந்தார். அது பாராட்ட வேண்டிய விஷயம் இல்லை. சரி, மறுபடியும் அவரை முன்னிறுத்துறதுக்கு என்ன தயக்கம் காங்கிரஸுக்கு? யாருக்கும் தயக்கம் இல்லைம்மா, அது தேர்தல் வருகிற பொழுதுதான் முன்னிறுத்த முடியும். இப்போ அவரை நிறுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, நிறையா இருக்கு, நிறையா இருக்கு. ஏராளமாக இப்போ பிரியங்கா அவர்கள் மேலேயும் வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்கா தொண்டர்களுக்கு? பிரியங்காவை இப்போ எல்லாரும் விரும்புவாங்கல்ல, அது இயல்பானதுதான். அப்போ வந்து களம் அப்படின்னு வரும்போது யாருக்கு அதிக வாய்ப்புகள் தரப்படும்? அம்மா, இது என்னம்மா கேள்வி? இது ஒரு அரசியல் கட்சியில் ஒவ்வொருவருக்கும் ஒரு பங்கு உண்டு. ராகுல் காந்திக்கும் ஒரு பங்கு உண்டு, சோனியா காந்திக்கும் ஒரு பங்கு உண்டு, பிரியங்காவிற்கும் ஒரு பங்கு உண்டு, மன்மோகன் சிங்கிற்கும் ஒரு பங்கு உண்டு, சிதம்பரத்திற்கும் ஒரு பங்கு உண்டு. தலைவர்களும் கொண்டு வரப்படுகிற தீர்மானங்கள் கூட சில நேரங்களில் பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுகிறது. அதனால் ஒரு கருத்து ஒருத்தவங்க சொல்லிட்டாங்கங்கிறதுனாலேயே அது தப்புன்னு நான் சொல்ல வரேன். கட்சியும் அப்படி எழுத்து ஏற்றுக்காது. இது வந்து ஊடகங்கள் பிஜேபி சொல்கிறத திரும்ப திரும்ப இவங்க சொல்கிறதுனால வர்றது ஏதோ 23 பேர் எதிர்பார்க்குறாங்க. எதிர்பார்த்தா அவங்க கட்சி விட்டு வெளியில் போயிடுறாங்க, அல்லது நாங்கள் அவங்கள வெளியில் அனுப்பிடுறோம். அது ரெண்டுமே இல்லை. இப்பொழுது கூட அகில இந்திய காங்கிரஸ் செயற்குழு நடந்த பொழுது அவர்களில் பலர் வரவழைக்கப்பட்டார்கள், அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை சொன்னார்கள். சரி, இப்போ மம்தா அவர்கள் வந்து அவங்க எடுக்கிற இப்போ அர்ஜென்டா அந்த டெசிஷன், அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது காங்கிரஸ் கட்சியே விமர்சனமும் செய்கிறாங்க அவங்க. அப்போ அவங்களுடைய அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்கும்? இது வந்து ஒரு காங்கிரஸுக்கு எதிர்முனையில் அவங்க போயிட்டுருக்காங்களா? நீங்கள் வந்து சிவசேனா வந்து 2 தினங்களுக்கு முன்பு அவர்கள் ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். பாரதிய ஜனதாவை அப்புறப்படுத்த வேண்டும் என்பது எதிர்கட்சிகளுடைய கொள்கை. காங்கிரஸை அப்புறப்படுத்த வேண்டும் என்பது பாரதிய ஜனதாவினுடைய கொள்கை. ஆனால் மம்தாவை போன்றவர்கள் பாரதிய ஜனதாவையும் அப்புறப்படுத்த வேண்டும், காங்கிரஸையும் அப்புறப்படுத்த வேண்டும் என்று சொல்வது தவறு. அது நடைமுறை சாத்தியம் அல்ல. பாரதிய ஜனதாவிற்கு எதிரான கூட்டணியில் காங்கிரஸ் இல்லாமல் அந்த கூட்டணி வெற்றி பெறாது, அந்த கூட்டணி செயல்படவும் முடியாது. எனவே காங்கிரசிற்கு எதிராக பேசுவது என்பது ஒரு வகையில் மோடிக்கு ஆதரவாக பேசுவதாக அமையும். எனவே அதை போன்ற கருத்துக்களை சொல்லுகிற தலைவர்கள் தயவு செய்து அந்த கருத்துக்களை விட்டுவிட வேண்டும் என்று சிவசேனா சொல்லியிருக்கிறது. அதுதான் எங்கள் கருத்தும். மம்தா அப்படி சொன்னாங்கன்னா அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறது தவறு, அது வெற்றி பெறாது, தனிமரம் தோப்பாக. அது நம்ம வந்து சொல்ல முடியுமா? ஏன்னா ஒரு கட்டத்தில் காங்கிரஸோட தலைமையிலே தலைமை இல்லை காங்கிரஸை அரவணைத்து
அவங்க வந்து பாஜகவுக்கு எதிராக ஒரு அணியை கட்டமைக்கணும் அப்படிங்கிற முயற்சியிலையும் அவங்க ஈடுபட்டாங்க. ஆனால் இப்போ இதுலேருந்து விலகி ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அப்படிங்கிறதே இல்லை அப்படிங்கிறது. அப்போ இடையில நடைபெற்றது என்ன? ஒன்றும் நடைபெறலம்மா. என்ன என்ன மர்ம கதையா? இல்லை அதுதான் ஆச்சரியம். அப்போ வந்து பாஜகவுக்கு எதிராக இருக்கணும்னு சொன்னாங்க. நான் சொன்னதை கேளுங்க, அதில் என்ன ஆச்சரியம் இருக்கு, அதில் என்ன மர்மம் இருக்கு? ஒன்றும் கிடையாது. அவங்க ஒரு கருத்து சொன்னாங்க, அந்த கருத்து தவறு என்று சிவசேனாவும் சொல்லிவிட்டது, காங்கிரஸும் சொல்லிவிட்டது. அவர்களுக்கு மற்ற கட்சிகளுடைய ஆதரவு கிடைக்காது. ஒன்று அவர்கள் தன்னுடைய கருத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் மம்தா, அவ்வளவுதான். அதில் ஒன்றும் பெரிய விஷயம். அப்படி அவங்க கருத்தை மாற்றிக்கொள்ளல, அவங்க தனி அணியா இருந்தா பிஜேபி வெர்சஸ் காங்கிரஸ் வெர்சஸ் மம்தானு வருமா? தனி அணி அமையாதுமா? அவங்க வேணா தனியா போகலாமே ஒழிய எந்த அணியும் அவங்களோட போக மாட்டாங்க. காங்கிரஸ் தலைமையில தான் மற்றவர்கள் இருப்பாரு. சரி, இப்போ வந்து பிரசாந்த் கிஷோர் வந்து இங்கே வியூகம் அமைத்தவர், அதே மாதிரி 2014 பிரதமர் மோடி அவர்களுக்கும் ஒரு வியூகம் அமைத்து கொடுத்தவர். ஆனால் காங்கிரஸில் அவர் இணைய விருப்பம் தெரிவித்ததாகவும் அதற்கு பிறகு வந்ததாகவும் செய்திகள் வருதே, அதோட பின்னணி என்ன? ஒரு பின்னணி இல்லைம்மா. அவர் காங்கிரஸில் வந்து ஆலோசகராக இருக்க வேண்டும் என்று விரும்பினார். காங்கிரஸ் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, எனவே காங்கிரஸுக்கு எதிராக பேசுகிறார். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் அது. இல்லை, ஆலோசகராக இருக்க விரும்புகிறாருங்கும் போது ராகுல் காந்தி அவர்கள் கூட ஆர்வமாக இருந்த மாதிரி செய்திகள் வந்ததே சார். சொன்னாங்களா? இல்லை, செய்திகள் வந்ததே. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவருக்கு ஆரம்பத்திலேருந்து அப்போ விருப்பம் இல்லையா ராகுல் காந்திக்கு? இல்லைப்பா, அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஒரே விஷயம், அவர் விரும்பினார், காங்கிரஸ் ஏற்றுக்கொள்ளல, அதனால காங்கிரஸுக்கு எதிராக அவர் பேசினார், அவ்வளவுதான். ஆனா அந்த வியூகம் இப்ப வந்து தேவைப்படுமா காங்கிரஸ்க்கு? எந்த வியூகம்? பிரசாந்த் கிஷோரோட தேவையில்லைன்னு சொல்லிட்டு தானே காங்கிரஸ் விட்டுட்டாங்க. அவருடைய வியூகம் தேவையில்லை என்றுதான் காங்கிரஸ் அவரை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார். இப்ப மம்தாவுக்கு அவர் வந்து இப்ப ஆலோசகராக இருந்தா யாருக்கு வேண்டுமானாலும் ஆலோசகராக இருக்கட்டும், காங்கிரஸ் ஏற்றுக்கொள்ளவில்லை அவ்வளவுதான், அதனால காங்கிரஸுக்கு எதிராக பேசுறாரு. சரி, இப்போ பிபின் ராவத் அவர்களுடைய மரணம், இங்க ஹெலிகாப்டர் விபத்து நடந்திருக்கு. ராஜீவ்காந்தி அவர்களுடைய அந்த படுகொலைக்கு பிறகு ஒரு பெரிய சம்பவமா இது பார்க்கப்படுகிறது. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? மிகவும் வருந்துவதற்குரியது. ஒரு மிகப்பெரிய இந்த தேசத்தினுடைய மிக சிறந்த வீரர்களில் அவர் ஒருவர், நம்முடைய இராணுவத்தினுடைய முப்படை தளபதியாக இருந்தவர். அவரும் அவருடைய துணைவியாரும் அவருடைய சக பணியாளர்களும் இறந்து போயிருக்கிறார்கள். இன்றைக்கி வந்து அன்னை சோனியா காந்தி அவர்களுடைய பிறந்தநாள். பெரிய விழா ஏற்பாடுகளை நாங்கள் செய்திருந்தோம், ஆனால் அவருடைய மறைவையொட்டி அவற்றையெல்லாம் நாங்கள் ரத்து செய்துவிட்டோம். தமிழக காங்கிரஸ் அவருடைய மறைவிற்காக மிகவும் வருத்தமடைகிறது. ஒரு மிக சிறந்த தேசபக்தர், நம்முடைய எல்லையை பாதுகாத்தவர். அவருடைய உழைப்பிற்கும் தியாகத்திற்கும் எல்லையே கிடையாது. அவருடைய மரணம் இந்தியாவிற்கும் இந்திய மக்களுக்கும் இந்தியாவில் இருக்கிற லட்சக்கணக்கான இராணுவ வீரர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய இழப்பு. அவருடைய மரணத்தை வைத்து நிறைய யூகங்கள்லாம் கிளம்பி இருக்குது. ஒரு பாதுகாப்பு அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குதா அப்படிங்கிற விஷயம் வருது. அதை பற்றி நீ என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் வந்து நீங்களே சொல்லிட்டீங்க, அதெல்லாம் யூகங்கள்னு. யூகங்களுக்கெல்லாம் பதில் சொல்லவே முடியாது. சரி, அது வந்து அவங்களுடைய நிறைய கோணங்களில் யூகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கூட, ஒரு முப்படை தளபதி அவருக்கான அந்த பாதுகாப்பு, அது நடந்திருக்கிறதுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு? நீங்கள் நமக்கு அதை பற்றி முழுமையான தகவல்கள் வெளிவரவில்லை. ஏனென்றால் இது ஒரு முக்கியமான விஷயம். இதில் எந்த தகவலும் எந்த ஆதாரமும் இல்லாமல் ஒரு கருத்தை சொல்வது ஒரு பொறுப்பற்ற தன்மையாக இருக்கும். நீங்கள் வந்து இராணுவ புலனாய்வு என்பது மிகவும் வலிமை வாய்ந்த புலனாய்வு. விரைவில் அவர்கள் புலனாய்வு செய்து உண்மையை வெளிப்படுத்துவார்கள். அப்படி ஏதாவது இருந்தால் அந்த நேரத்தில் நம்முடைய கருத்தை சொல்லலாமே ஒழிய, இப்போ போய் அதில் வந்து நாட்டினுடைய பாதுகாப்பு சம்மந்தப்பட்டது, இராணுவம் சம்மந்தப்பட்டது, இதில் போய் ஒரு கருத்தை சொல்வது நன்றாக இருக்கும். இப்போ 2024 அப்படிங்கிற இலக்கை வைத்து காங்கிரஸ் செயல்பட ஆரம்பிச்சிருச்சா? ஏன்னா பிஜேபி வந்து ஒரு அக்ரஸிவா இறங்குறாங்க, அந்த அளவுக்கு காங்கிரஸ் உடைய செயல்பாடுகள் இருக்குதா? நீங்க பிஜேபிக்கு வந்து எப்பொழுதுமே பக்கபலமாக இருப்பது ஊடகங்களுடைய ஒரு கருத்தாக இருக்கிறது. நீங்க வந்து இப்ப இந்த சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி நின்னாங்க, 23 இடங்கள்ல நின்னாங்க, 5 இடங்கள்ல தான் வெற்றி பெற்றாங்க, 4 இடங்களில் வெற்றி பெற்றாங்க. அந்த கட்சியினுடைய தலைவரே தோத்து போனார். இன்றைக்கி வந்திருக்கிற தலைவராக இருக்கிறவரும் தோத்து போனார். இதே காங்கிரஸில் நிகழ்ந்திருந்தால் நீங்கள் ஏராளமான கேள்வி கேட்பீங்க. ஆனால் இந்த கட்சியை, அதை மாதிரி கட்சியை பார்த்தா அவங்க ரொம்ப அக்ரஸிவாக இருக்காங்கங்கிறீங்க. அக்ரஸிவாக இருந்தால் அவங்க தேர்தலில் ஜெயிச்சிருக்கணும் இல்லை?
இப்போ பிஜேபி இப்போதான் வந்து வளர்ந்து கொண்டு வருகிறது அப்படின்னு அவங்க தரப்புல சொல்றாங்க. காங்கிரஸ் ஒரு பாரம்பரிய கட்சின்னு நீ உங்க தரப்புல சொல்றாங்க. அப்ப ரெண்டு பேரையும் நாங்க எப்படி கம்பேர் பண்ண முடியும்? நாங்க அதிகமா ஜெயிச்சிருக்கோம். அப்போ உங்ககிட்ட எதிர்பார்ப்பு அதிகமா தானே இருக்கும்? இல்ல, நாங்க அதனால தான் அதிகமா ஜெயிச்சிருக்கோம். எங்களுடைய வெற்றியினுடைய சதவிகிதம் மிக அதிகம் இல்லையா? வெற்றி அப்படின்னு பேசும்போது இப்போ தமிழகத்திலேருந்து காமராஜர் அவர்கள், மூப்பனார் அவர்கள், இந்த மாதிரி பெரிய ஆளுமைகள்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ அதற்கு பிறகு நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு பெரிய ஆளுமைகள் வந்து டெல்லியில் பிரதிநிதித்துவம் பெறுறதுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது? ஆளுமைகள் இல்லை என்று சொல்ல முடியாது. ப. சிதம்பரம் அவர்கள் டெல்லியில் நிதியமைச்சராக, உள்துறை அமைச்சராக மிக முக்கியமான பொறுப்புகளை எல்லாம் வகித்தவர். ஆட்சி இருக்கிற பொழுது அவருடைய செயல்பாடு ஆட்சிக்கு மிகவும் தேவைப்பட்டது. நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் அவர் இருந்தார். அது மாதிரி சந்தர்ப்பங்கள் வருகிற பொழுது நிறைய தலைவர்கள் அங்கே உருவாகிறார்கள். இல்லை என்று சொல்ல முடியாது. இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒரு கிங் மேக்கர் அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் இருந்திருக்கிறாங்க. நம்ம இங்கே வந்து தமிழகம் தான் நிர்ணயிக்கும் அந்த அளவுக்கு இருந்தாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரியான எதிர்பார்ப்பு இருக்குது. வருகிற பொழுது அது வரும். அந்த சூழல் வருகிற பொழுது நிச்சயமாக. இங்கே வந்து தமிழக பாஜகவுடைய அவங்களுடைய அந்த போராட்டம், ஒவ்வொரு விஷயத்துலேயும் அவங்க வந்து அடுத்தடுத்து நாங்கள் இருக்கிறோங்கிற மாதிரி அவங்களுடைய எதிரொலிப்பு இருக்குதா? ஆக்டிவாகவே இருந்துக்கிட்டு இருக்காங்களா? ஒன்றில் நாம் இருக்கிறோம் என்பது வேறு, இருக்கிறோம் என்பது காட்டிக்கொள்வது வேறு. அதுதான் இல்லை, அமைதியாக இல்லாமல் ஏதாவது ஒரு எதிர்ப்பு, ஏதாவது ஒரு போராட்டம்னு அடுத்த கட்டத்துக்கு அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்களா? தமிழகத்தில் பாஜகவோட நிலைமை என்ன? இல்லைம்மா, அவங்க எதிர்கட்சியாக இருக்கிற காரணத்தினால ஆளுங்கட்சிக்கு எதிராக பேசுகிறார்கள். நாங்கள் தோழமை கட்சியாக இருக்கிற காரணத்தினால ஆளுங்கட்சிக்கு எதிராக சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. அதை மாதிரி சூழலும் இல்லை. இந்த ஆட்சி வந்து 6 மாத காலம் ஆகிறது. 6 மாத காலத்தில் போய் ஒரு ஆட்சிக்கு எதிராக என்னத்தை சொல்லுவீங்க அப்படி சொன்னால் அது வந்து இம்மெச்சூரிட்டி. ஆட்சியை பொறுத்தவரை வெளிப்படைத்தன்மையோடு செயல்படுகிறது. இப்போ வந்து மழை வெள்ளம் வந்தது, முதலமைச்சர் சிறப்பாக செயல்பட்டார் என்பது பொதுவான கருத்து. இப்போ நாங்கள் மட்டும் அதை சொல்ல, பொதுவான கருத்தே அவங்க நல்லா செயல்பட்டாங்க, இயன்றவரை பெரிதும் உதவி செய்தார்கள் என்பது தான். அதே மாதிரி அவங்க ஆட்சிக்கு வந்த உடனே பெட்ரோல் விலையை 3 ரூபாய் குறைத்தார். ஆனால் மோடியால் குறைக்க முடியல. மோடி 7 வருஷமாக விலையை ஏற்றிக்கிட்டு போகிறாரே ஒழிய குறைக்கல. இப்போ சமீபத்தில் குறைச்சாங்கல்ல சார், 10 ரூபாய் வரைக்கும். அதான் இவங்கெல்லாம் செஞ்ச பிறகு அவங்க உள்ளாட்சி, அவங்க வட மாநிலங்களில் ஏற்பட்ட தேர்தலில் தோல்வி அடைந்த பிறகு செய்தார்கள். அது கூட சில செய்திகள் வந்தன, காங்கிரஸ் ஜெயித்தாதான் பெட்ரோல் டீசல் விலை குறையும் போல் இருக்குன்னு. ஏன்னா வட மாநிலங்களில் நடைபெற்ற இடைத்தேர்தல்களில் பாரதிய ஜனதா தொற்று, காங்கிரஸ் வெற்றி பெற்றது. உடனே அவங்க கொஞ்சம் குறைச்சாங்க. பட் இங்கே அப்படி இல்லை. ஸ்டாலின் முதலமைச்சராக ஆன உடனே ஒரு 3 ரூபாய் பெட்ரோல் விலையில் குறைச்சார். 3 ரூபாங்கிறது மாநில அரசாங்கத்தினுடைய நிதிநிலையில் பெரிய தொகை. அது வரவேற்க வேண்டிய அம்சம். அதனால் இதையெல்லாம் இப்போ எதிர்க்கிறது பொருளாகாது. இல்லை, இப்போ கூட ஒரு விஷயம் பேசப்படுது சார், இந்த 70 விடுதலை அப்படிங்கிறதுல வந்து உங்களுடைய கருத்து என்ன? நாங்கள் இதை 30 வருஷமாக சொல்லிட்டு இருக்கிறோம். இதே கருத்தை திரும்ப திரும்ப இல்லை, இப்போ வந்து அதற்கான அழுத்தம் உங்களுடைய கூட்டணி கட்சி தான் இதற்கு வந்து ஒரு அவரவர்களுக்கு ஒரு கொள்கை இருக்கிறதுப்பா. என்னன்னு சொல்கிறேன்னா, கூட்டணிங்கிற காரணத்தினாலேயே எங்களுடைய கொள்கையும் அவங்களுடைய கொள்கையும் 100% ஒத்திருக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. இந்த நாட்டில் பல கூட்டணி கட்சிகள் இருக்கு. சிவசேனா எங்களை ஆதரிக்கிறாங்க அப்படின்னா சிவசேனா அவனுடைய மராட்டிய கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கிறோமா? ஏற்றுக்கிறது இல்லை. நாங்கள் வந்து மதசார்பின்மை என்கிற ஒரு ஒற்றை கோட்டில் நாங்கள்லாம் ஒன்றாக இருக்கிறோம். பல விஷயங்களில் எங்களுக்குள்ளார கருத்து வேறுபாடு உண்டு. இப்போ பொது உடைமை கட்சிகள் எங்களோட இருக்கிறாங்க. தாராளமயமாக்கத்தை கொண்டு வந்தது காங்கிரஸ். தாராளமயமாக்கத்தை கடுமையாக எதிர்க்கிறவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சிகள். நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு கூட்டணியில் இருக்கிறோம். எனவே அதற்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை. இதில் தமிழக காங்கிரஸ் தான் உங்களுடைய நிலைப்பாடு தான் அப்படி இருக்குதா, எதிர்ப்பாக இருக்குதா? காங்கிரஸ் எல்லா இடங்களிலும் எதிர்ப்பாக தான் இருக்குது. இல்லை, ராகுல் காந்தி அவர்களே வந்து இதை வந்து பெரிய விஷயமா அதை எடுத்துக்கல, மன்னிப்பு கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க ராஜீவ் காந்தி 7 பேரை விடுதலை செய்யுங்கன்னு ஒரு காலத்திலையும் சொல்லலை. நீங்க அந்த விஷயத்தை நாங்கள் மறந்து விட்டோம், எங்களுக்கு அதில் வந்து எந்த விதமான வருத்தமும் இல்லை என்று சொல்லிவிட்டார். காங்கிரஸ் கட்சி கூட நான் தலைவராக வந்த பிறகு கூட இந்த விஷயத்தில் என்னுடைய கருத்து அந்த 7 பேர் மீது குற்றம் சுமத்துவது என்பது அல்ல. குற்றம் சாட்டப்பட்டவர்களை
குற்றவாளிகள் என்று சொல்லுங்கள், தமிழர்கள் என்று சொல்லாதீர்கள் தான் நான் சொன்னேன். ஏன்னா தமிழ்நாட்டில் சிறையில் இருக்கிற எல்லா குற்றவாளிகளுமே தமிழர்கள் தான், 99%. அவர்களுக்கெல்லாம் தமிழர்கள் என்கின்ற உரிமை கொடுக்காமல் இவர்களுக்கு மட்டும் நீங்கள் கொடுக்கறதில் உள்ள அர்த்தம் இருக்கிறது. அப்படி செய்யாதீங்க. ஒன்று. இரண்டாவது, நீதிமன்றம் அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் காங்கிரஸ் வரவே இருக்கிறது. எங்களுக்கு அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் தனிய அரசியல் கட்சிகளும் தனிய அமைப்புகளும் சேர்ந்து கொலைகாரவங்களை வெளியில் விடணும்னு சொன்னால் தப்பு அது. அதன் பிறகு எல்லா கொலைகாரர்களையும் விடுதலை செய்யுங்கள்பாங்க. ஒரு ஜாதி சங்கங்களும் எங்கள் ஜாதிகாரவங்க இம்மாம் பேர் சிறையில் இருக்கிறாங்க, அவங்கள விடுதலை செய்யுங்கம்பாங்க. எனவே அது வந்து நாட்டில் சட்டம் ஒழுங்கின்மை ஏற்படுத்தி விடும், கொலாப்ஸ் ஆகிடும், சிஸ்டம் கொலாப்ஸ் ஆகிடும். நீதிமன்றம் பார்த்து விடுதலை செய்திருக்கிறது. ஏற்கனவே கணிசமான ஆட்கள் ராஜீவ் கொலையில் சம்பந்தப்பட்டவர்கள் என்று கைது செய்யப்பட்டவர்களை நீதிமன்றம் விடுதலை செய்திருக்கிறது. காங்கிரஸ் அதை எதிர்க்கலை. இவர்களையும் நீதிமன்றம் விடுதலை செய்தால் நாம் எதிர்க்கப் போவதில்லை. அதுதான் நாங்கள் சொல்லுவோம். சட்டம் ஒழுங்கு அப்படின்னு பேசும்போது இப்போ தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு எதிர்கட்சி அதிமுக கூட குற்றம் சுமத்துறாங்களே சார், அதை எப்படி பார்க்குறீங்க? எங்களுக்கு அப்படி தோணலை. சட்டம் ஒழுங்கு என்பது வந்து மோசமாக இல்லை, நல்லா தான் இருக்குது. நீங்கள் வந்து ஆளுங்கட்சிக்காரர்கள் மீதே நடவடிக்கை எடுக்கிறார்கள். அதனால் சட்டம் ஒழுங்கு எந்த இடத்துல கெட்டிருக்குன்னு சொன்னாங்கன்னா நம்ம சொல்லலாம். இல்லை, நிறைய கொலைகள்லாம் நடந்தது. ஆமாம், கொலைகள் என்பது வந்து அந்த விகிதாச்சாரம் முன்பை விட அதிகமாக இருக்கிறதா குறைவாக இருக்கிறதா அதையெல்லாம் பார்த்து தானே சட்டம் ஒழுங்கை பற்றி சொல்லணும். இல்லை, அதுக்கு முன்னாடியெல்லாம் அந்த மாதிரி பட்ட பகல்ல நடந்ததா அப்படிங்கிற ஒரு கேள்வியை அவங்க வைக்கிறாங்களே. ஏன் நடக்கல அவங்களுடைய அந்த 10 ஆண்டுகால ஆட்சியில அந்த அளவுக்கு இல்லை, இவங்க வந்ததுக்கு அப்புறம் நிறைய நடக்குது. பொதுவாக சொல்லக்கூடாது, ஏதாவது புள்ளி விவரங்களோட சொன்னாங்கன்னா நம்ம பதில் சொல்லலாம். இப்ப கூட அந்த முதுகுளத்தோர் அந்த மணிகண்டன் இதுல வந்து ஒரு சிறையில நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் போய்கிட்டு நிறைய இருக்கும். நான் என்ன சொல்ல வரேன்னா, கடந்த காலங்களை விட இந்த காலத்துல அதிகமாக நடந்திருக்கிறது. காவல்துறை கண்டுகொள்ளாமல் இருக்கிறது, ஆளுங்கட்சி அதற்கு ஆதரவாக இருக்கிறது, உள்துறை செயலகம் அதற்கு ஆதரவாக இருக்கிறது என்கின்ற குற்றச்சாட்டு வந்தால் நாம் அதை விமர்சிக்கலாம். அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் ஆமான்னு நம்ம சொல்லலாம். அப்படிலாம் எதுவும் இல்லை. சரி, நிறைவாக சார், சமீப காலமாகவே இந்த நாம் தமிழர் கட்சிக்கும் காங்கிரஸ் கட்சிக்குமான உரசல் அது ஏன் தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டு இருக்கு? இல்லை, எங்களுக்குள்ளார எந்த உரசலும் இல்லைப்பா. அவர்கள் சில கருத்துகள் சொல்லுகிற பொழுது அதற்கு நாங்கள் பதில் சொல்லுகிறோம், அவ்வளவுதான். தனிப்பட்ட முறையில் சீமான் அவர்களுக்கோ எங்களுக்கோ எந்த விதமான மனமாச்சரியங்களும் கிடையாது. இன்னொருத்தவங்க கொள்கையை போய் நாங்கள் வந்து தப்புன்னு சொல்கிறது கிடையாது. அவர்கள் வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்ளாத அல்லது எங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசுகிற பொழுது நாங்கள் பதில் சொல்ல வேண்டியிருக்கு. எனவே அதை போய் உரசல்னு எப்படி சொல்ல முடியாது? அதை செய்வது தானே ஒரு அரசியல் கட்சியினுடைய கடமை. அப்போ இது அரசியல் அப்படின்னு எடுத்துக்கலாமா? நிச்சயமா அரசியல் தான். இதுல என்ன இருக்கு? அவர் ஒரு கருத்தை சொல்றார், எங்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்தை நாங்கள் ஆதரிக்கிறோம். இல்ல, கருத்து முரண்பாடுன்னு சொல்றதா இல்ல இதுல அரசியல் தான் இருக்கு? எல்லாம் ஒண்ணுதானே, அரசியல் கருத்து முரண்பாடு எல்லாம் ஒண்ணுதானே. அரசியல் என்பது தவறான ஒரு பதம் இல்லைல்ல. நீங்கள் அரசியல் என்பதே ஏதோ தவறான பதம்ங்கிற பொருளில் கேள்வி கேட்குறீங்க. அரசியல் என்பது தவறான பதம் அல்ல. அது அரசியல் இருக்குல்ல, அரசியல் இல்லாமல் எப்படி இருக்கும்? இல்லை, வாவு சிதம்பரம் பிள்ளைக்கு அவர் பிறந்தநாள் கொண்டாடுகிறார், அதை நாங்கள் வரவேற்கிறோம். எங்களுக்கு ஒன்றும் அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்திய ஒற்றுமைக்கு எதிராக அதை போன்ற விஷயங்களை அவர் பேசுகிறார். தனித்தமிழ்நாடு என்பதை காங்கிரஸ் ஒரு காலத்திலேயே ஏற்றுக்கல. அதை போன்ற விஷயங்களுக்கு நாங்கள் மாற்று கருத்து சொல்றோம். இதுல பயங்கரவாத அமைப்பாக மாறும் எதிர்காலத்தில் அந்த ஒரு சூழல் இருக்கு அப்படிங்கிற ஒரு பிரிவினைவாதம் பேசுகிறவர்கள் காலகட்டத்தில் வேற நிலையை நோக்கி போவாங்க, அல்லது அவர்களையும் மீறி அவர்களோட பயணிக்கிறவர்கள் செல்லக்கூடும். எனவே தேச ஒற்றுமைக்கு எதிராக பேசுகிறவர்களை எல்லாம் கண்காணிக்க வேண்டியது மிகவும் முக்கியம், நடவடிக்கை எடுக்க வேண்டியது மிக முக்கியம். அது காஷ்மீராக இருந்தாலும் சரி, பஞ்சாபாக இருந்தாலும் சரி, தமிழ்நாடாக இருந்தாலும் சரி, சத்தீஸ்கராக இருந்தாலும் சரி, தேச ஒற்றுமைக்கு எதிராக பேசக்கூடியவர்கள் செயல்படுகிறவர்கள் அந்த பரப்புரை செய்கிறவர்களை அரசு கண்காணிக்க வேண்டும், கண்டிக்க வேண்டும், தண்டிக்க வேண்டும். இது அவங்களுடைய ஒரு கொள்கையா இருக்கலாம் இல்லையா? அப்படி இருக்கும்போது நம்ம கொள்கை முரண்பாடு இருக்கு அப்படிங்கிறதுனால அதை வந்து ஒரு தீவிரவாத ஒரு குழுவாவோ ஏதோ நம்ம சித்தரிக்க முடியுமா?
ஏன்னா அவங்களும் வந்து வாக்குகள் 30 லட்சம் வாக்குகள் சட்டப்பேரவை தேர்தலில் வாங்கியிருக்கிறாங்க, மக்கள் வந்து அங்கீகரிச்சிருக்கிறாங்க, 7% வாக்குகள் இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம பொதுவாக அவங்களுடைய கொள்கை சார்ந்து இப்படி நம்ம விமர்சிக்க முடிஞ்சுமா? நீங்கள் ஒரு கொள்கை என்பது காங்கிரசினுடைய கொள்கைக்கு எதிராக பேசுகிறார்கள் என்றால் அது ஜனநாயகம், திமுகவுடைய கொள்கைக்கு எதிராக பேசுகிறார்கள் என்றால் அது ஜனநாயகம். அதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஒரு கொள்கையை விமர்சித்து இன்னொருவர் பேசலாம். இப்போ நீங்கள் திராவிட நாடு கொள்கை வந்தது, அதை நாங்கள் எதிர்த்தோம், அவைகளெல்லாம் வேறு. நீங்கள் வந்து தேசத்தை பிரிப்பது என்பது, தேசத்திற்கு எதிராக பேசுவது என்பது, தேச ஒற்றுமைக்கு எதிராக இருப்பது என்பது ஒருவர் செய்தால் குற்றம். அது கொள்கை அல்ல, அது வந்து நம்முடைய அரசியல் சட்டத்தை மீறிய செயல். நீங்கள் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருந்தாலும், பிரதமராக இருந்தாலும், முதலமைச்சராக இருந்தாலும், சாதாரண குடிமகனாக இருந்தாலும், இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தை ஏற்றுக்கொண்டு அதை பின்பற்றுகிறவர்கள் தான் ஒரு ஜனநாயக கட்சியாக இருக்க முடியும். அதற்கு மாறாக பேசுகிறவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள், கண்காணிக்கப்பட வேண்டியவர்கள் என்பதுதான் பொதுவான கருத்து. அதுதான் நம்ம செய்யணும். நன்றி சார், நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறீங்க, இவ்வளவு நேரம் பொறுமையாக இருந்து நன்றி. நன்றி. நேர்கள் இதுவரை தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு கே எஸ் அழகிரி அவர்கள்ட்ட நம்ம பேசினோம், நிறைய விஷயங்கள் தெரிந்து கொண்டோம். நன்றி.